எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அர்ஜுன். நிதின், கீர்த்தி சுரேஷ், நம்ம ரோஹிணி, கௌசல்யா, அப்புறம் வெண்ணிலா கிஷோர் இவங்கெல்லாம் நடித்து வெளியாகி இருக்கிற படம். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன குழந்தையிலே நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்காதா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அவர் ஃபீல் பண்ணுற அதே நேரம் பார்த்திங்கன்னா, பக்கத்து வீட்டுக்கு கீர்த்தி சுரேஷ் சின்ன குழந்தையாக கூடி வராங்க. அவங்களுடைய அம்மா ரோஹிணி, நிதினுடைய அம்மா கௌசல்யா. காலமெல்லாம் காதல் வாழ்க படத்தில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆனாங்களே அந்த கௌசல்யா. ஸோ கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வந்துட்டு ரெண்டு குடும்பமும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு ஃபேமிலியும் வந்துட்டு ரொம்ப அட்டாச் ஆகிடுறாங்க. குழந்தைங்கள்லாம் பெருசாகிடுறாங்க. ஸோ காலேஜுக்கு போகிற அளவுக்கு வளர்ந்துடுறாங்க. அடிக்கடி இவங்களுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, எதையாவது வீட்டில் வந்துட்டு கீர்த்தி சுரேஷ் ஹீரோவை பற்றி வத்தி வச்சுக்கிட்டே இருப்பாங்க, கோல் மூட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிதின்க்கு வந்துட்டு கீர்த்தி சுரேஷ் மேலே ஒரு வெறுப்பாகவே இருக்கும். பல சந்தர்ப்பங்களில் வந்துட்டு இவங்க ஒருத்தர் ஒருத்தர் அது மாதிரி டீஸ் பண்ணிக்கிட்டு பண்ணுறது பார்த்திங்கன்னா, அது வந்து நிதின்க்கு வந்து ரொம்பவே ஒரு கசப்பை உண்டாக்கும். அதை ஆனால் வெளியில் காமிச்சிக்காமல் ஜாலியாக இருப்பாங்க. கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு நிதினை ரொம்ப பெருமையாகவே பேசுவாங்க. பட் நிதின் பார்த்திங்கன்னா கீர்த்தி சுரேஷை வந்துட்டு ரொம்ப மட்டமாகவே பேசுவார். ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, நம்மளை நிதினம் விரும்புகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இவங்க வந்து நிதினை வந்துட்டு விரும்புவாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆகுது, ரெண்டு பேர் தன்னுடைய மேற்படிப்புக்காக வந்துட்டு ஒரு எக்ஸாம் எழுதுறாரு. அதில் வந்துட்டு ஒரு 90 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடுறாரு. இவருக்கு தெரியாமலேயே கீர்த்தி அதே சென்டரில் வந்துட்டு 1 மார்க் அதிகமாக எடுத்து அவங்க பாஸ் பண்ணிடுறாங்க. இதில் கடுப்பான நிதின் என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மாக்கிட்ட போட்டு கொடுத்து கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுறாரு. ஆனால் அவங்க வந்துட்டு நிதினை வந்துட்டு விரும்புகிறாங்க. அதை ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லவும் செய்கிறாங்க. நிதின் என்ன பண்ணுறாரு, அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு வந்துடுறாரு. அவங்க ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாங்க. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. கல்யாணம் எல்லாம் நடந்து கல்யாணத்துக்கான நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க நிதினை வந்து கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி ஒரு கலவரத்தை உண்டாக்கி கல்யாணத்தை நிப்பாட்டிடுறாங்க, நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டிடுறாங்க. அப்போது என்ன ஆகுது, ரெண்டு குடும்பமும் சேர்ந்து பேசி, ஆல்ரெடி ரொம்ப அட்டாச்சான ஃபேமிலி இல்லையா, ரெண்டு குடும்பமும் சேர்ந்து பேசி இவங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. ரொம்ப வருத்தமாகவே அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறாரு நிதின் ஹீரோ. ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆகுது, ரெண்டு பேரும் படிக்கிறதுக்கு துபாய் போகிறாங்க. அங்கே வந்துட்டு ஒருத்தர் ரெண்டு பேரும் சரக்கு அடிச்சுட்டு சுற்றி வீட்டுக்கு வரும்போது இவங்களுக்குள்ளே ஃபஸ்ட் நைட்டு முடிஞ்சிடுது. முடிஞ்ச கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இவங்க வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு கன்சீவ் ஆகியிருக்கிறதா தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் கீர்த்தியை கூப்பிட்டு, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், ஆனால் நான் சந்தோஷமாக இல்லை, உனக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னோன்னே அவங்க அப்செட் ஆகிடுறாங்க. ஸோ தான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தை சொல்ல போகிற அந்த நேரத்தில் வந்துட்டு அப்செட் ஆகிடுறாரு நிதின். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகே உனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் வந்துட்டு உன்னை டைவர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நிதினை சந்தோஷப்படுத்துகிறாங்க. அவரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வந்து வீட்டுக்கு வர்றாரு. ஸோ கடைசியில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப நார்மலாகவே படம் பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் எந்த ட்விஸ்ட்டுமே கிடையாது. படம் எப்படி முடியணுமோ அதே மாதிரி படம் முடியுது. இந்த படத்தில் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சினிமாட்டோகிராஃபி. படம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே செம்ம கூலாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. நடிப்புன்னு பார்த்திங்கன்னா யாருக்கும் வந்து பெரிய அளவில் பாராட்டக்கூடிய நடிப்புலாம் ஒன்றும் கிடையாது. நிதின் வந்துட்டு அப்படி இப்படின்னு நடிச்சிருந்தாலும் கீர்த்தி சுரேஷ் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. வெண்ணிலா கிஷோர் வந்துட்டு கடைசி கிளைமேக்ஸில் வராரு. ஏன் வராரு, ஏன் ஃப்ரேம் போட்டு போகிறாருன்னு தெரியல. ஸோ அவர் தெலுங்கு ஒரிஜினல் படத்துலையுமே சரி, எந்த படத்துலையும் சரி, அவர் காமெடி கேரக்டர் வந்துட்டு பண்ணுறாரு. தவிர காமெடி பண்ணி இது வரைக்கும் எந்த படத்துலையும் நான் பார்த்ததில்ல. ஸோ படம் நல்லாவே இருக்குது, ஃபேமிலியோடு பார்க்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வேறு ஒரு நல்ல ரிவ்யூவில் உங்களை பார்க்குறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே.